தம்பி? கதவு தூங்க மாட்டேங்கா. வெயிட் பண்ண, இங்க ட்ரை பண்ணிட்டேன். எல்லா வாக்குத்தத்திற்கு முன்னாடி ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும். சோ அத படிச்சு அந்த கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறும் படிக்க போறோம். தம்பி, ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெவலேஷன்ஸ் 3:8. See, I have placed before you an open door that no one can shut. I know that you have little strength, yet you have kept my word and I have not denied my name. Friends, ஏசப்பா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறாங்க. நம்ம நிறைய பேருக்கு நிறைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நம்ம படிப்புல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போடணும், அதுக்கு ஒரு தடையா ஒரு கதவு அடைச்சிருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு தடைகள் இருக்கலாம். எந்த விஷயத்துல நமக்கு எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ஏசப்பா வாக்கு தராங்க. நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம தடைகள் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம். நான் கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்காக ஒரு திறந்த வாசல் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு ஏசப்பா ரெண்டு கமாண்ட்மெண்ட் தராங்க. ஐ நோ தட் யூ ஹேவ் லிட்டில் ஸ்ட்ரென்த், யெட் யூ ஹேவ் கெட் மை வேர்ட் அண்ட் ஐம் நாட் டினைங் மை நேம். ஸோ நமக்கு லிட்டில் ஸ்ட்ரென்த், நம்ம கொஞ்சம் பலன் இருந்தாலும் நம்ம ஏசப்பா வார்த்தையை வச்சுருக்கணுமா? சில சுச்சுவேஷனில் நம்ம ஏசப்பா வார்த்தையை மறுதளிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏசப்பாவோட வார்த்தையை தள்ளுற மாதிரி ஒரு இந்த குட்டி போய் சொல்லிடலாமே, இந்த குட்டி தப்பு பண்ணிடலாமே வரும். ஆனால் அந்த டைம்ல நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத போதும் நம்ம ஏசப்பா வார்த்தையை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாவோட நாமத்தை டினை பண்ணாமல் இருக்கணுமா? எந்த இடத்துல ஏசப்பாவோட நாமத்தை தூஷிக்கப்படும்படி நம்ம நடக்காமல் எப்போ ஏசப்பா நாம வந்து உயர்த்துகிறவர்களா இருக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம ஏசப்பாவை டினை பண்ணிடக்கூடாது. ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட நம்ம ஏசப்பாவை தான் முன்னாடி வச்சு அந்த தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஸ்ட்ரென்த்தே ஏசப்பாட்டு கேட்கணும். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு முன்பாக ஏசப்பா திறந்த வாசல் வச்சிருப்பாங்க. அது ஒரு தப்பு கூட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு எந்தெல்லாம் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் மாறி ஏசப்பா திறந்த வாசல் தரணும்னு தம்பி ப்ரேயர் பண்ணுவோம். எங்களும் பரலோகத்துக்கு நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசு. ஏசப்பா நீங்க எங்களுக்காக வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாம் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு அடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாம் கதையும் போட்டி நீங்க எங்களுக்காக வச்சிருக்க கதை மட்டும் தொடர்ந்து தாங்க ஏசப்பன். மைட்டி ஜீசஸ் பிரியாமே. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் அக்காவுக்கு நாங்கள் நிறைய காலேஜ் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். ஆனால் கடைசி அது எல்லாமே கூட்டப்பட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் கடைசியாக ஒரே ஒரு காலேஜ் தான் பெஸ்ட்டாக ஏசப்பா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நிறைய கதவு கூட்டப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு அது வச்சுருக்க ஒரே ஒரு கதவு மட்டும் தான் திறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா அண்ணா அக்கா மார்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல ஏசப்பா சுத்தமான காலேஜ்ல கிடைக்கும்படி ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்காங்க, அவங்களாம் ஃபீஸ் கட்டணும். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அண்ணா.